அன்பான கடகராசி நண்பர்களே, இந்த நவம்பர் மாதம் உங்களது ராசி பலன் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த நவம்பர் மாதத்தில் குரு பெயர்ச்சியும் இணைந்து வருவதால் பல முன்னேற்றமான சூழல் உருவாகும். இந்த குரு பெயர்ச்சி மிகவும் அதிகமும் பலன் தரக்கூடிய மாதமாக அமையும். உத்தியோகத்தில் பணியில் சாதகமான சூழல் உருவாகும். புதிய தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் மேலோங்கும். பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்ளவும். ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்களால் மனநிம்மதி கிடைக்கும். நீர்வழி தொழிலில் உள்ளவர்களுக்கு தனலாபம் உண்டாகும். இளைய உடன்பிறப்புகளால் ஆதாயமான சூழல் உருவாகும். குடும்ப பெரியோர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும். போட்டிகளில் வெற்றிக்கான சூழல் அமையும். புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகத்தால் தொழிலில் லாபம் கிடைக்கும். புதிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். மனதில் எண்ணிய காரியங்களை திட்டமிட்டு எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். மனதில் புதுவிதமான லட்சியங்கள் மற்றும் அதை சார்ந்த சிந்தனைகள் தோன்றி வெற்றிக்கு வித்திடும். உடல் தோற்றப்பொழிவு மேம்படும். உறவுகளும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். குறுகிய தூர பயணங்களால் மேற்கொள்வதால் மனதில் உள்ள கவலைகள் குறையும். கலை சார்ந்த அறிவுகள் மேம்படும். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் செய்யும் சிறு மாற்றங்களின் மூலம் பொருட்சேர்க்கை மேம்படும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைப்பதற்கான சூழல் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். கமிஷன் அடிப்படையிலான தொழிலில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நண்பர்களுடன் விருந்துகளில் பங்கேற்று பணம் மகிழ்வீர்கள். வெளியூர் வேலை சம்பந்தமான முயற்சிகள் எண்ணிய சாதகமான முடிவை தரும். பெண்களை பொறுத்தவரை இந்த நவம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமையும். சில பெண்களுக்கு தொழிலில் முன்னேற்றமான சூழல் உருவாகும். சிலருக்கு படிப்பதில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்தவரை இதுநாள் வரை இருந்து வந்த பல நிலுவையில் நின்ற பாக்கிகள் வந்து சேரும். பல இடங்களில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல வியாபார நிலையை உருவாக்கி கொடுக்கும். லாபம் தரக்கூடிய மாதமாக அமைவதால் எண்ணெய் வித்துக்களில் அதிக முதலீடு செய்வதன் மூலம் சிறந்த ஒரு லாபத்தினை அடையலாம். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சற்று ஏற்ற இறக்கங்களுடன் இருக்கும். பொருளாதாரத்தில் மந்த நிலை ஏற்படும். பொருளாதாரத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று படிப்படியாக குறைந்து மறையும். மாணவர்களை பொறுத்தவரை வெளிநாடுகளில் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். புதிய புதிய வேலைவாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது கவனத்துடன் விண்ணப்பிக்க வேண்டும். பணியில் உள்ளவர்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். மேல் அதிகாரிகள் உங்களது சொல் கேட்கும்படி நடந்து கொள்வது நல்லது. கலைஞர்களை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் மந்தநிலை ஏற்படும். இதனால் வரை இருந்து வந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய மாதமாக அமைவதன் மூலம் சிறப்பான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவும் அமையும். விவசாயிகளை பொறுத்தவரை அதிக மகசூல் தரக்கூடிய பல பயிர்களை பயிரிடுவதன் மூலம் நல்ல மகசூல்களை பெறலாம். குறிப்பாக கரும்பு பருத்தி பயிரிடும் பொழுது நல்ல லாபத்தினை அடையக்கூடிய மாதமாக அமையும். மொத்தத்தில் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும். வாழ்த்துக்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்கள். நன்றி.